राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार जय गुरु राया। श्री रामा जय रामा जय जय रामा जय जय रामा जय जय रामा। எல்லாம் வல்ல நம் பெருமான் நம்ம பெருமானுடைய பக்தர்களுக்கு பல வகையான காட்சி. மருத்துவமனையில் இப்போ சிகிச்சை பெற்று இருக்கவங்களுக்கெல்லாம் காட்சி, அடியனுக்கு காட்சி. அதே போல் ஆரம்ப காலத்தில் காணி மடத்தில் எல்லாருடைய எண்ணம் என்னென்ன தெரியாது, என்ன அவங்க வழிபாடு அந்த மாதிரி இருந்தது. முத்தாரம்மன் கோயில், சிவன் கோயில், அடுத்தாப்பில் சிவசுடலை சாமி கோயில்கள், ஏக்கியம்மன் கோயில், இப்படிலாம் கோயில்கள் இருந்தது. கிராமப்புறத்தில் அப்படி தானே இருக்கும். என்னடா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சாமியாக இருக்க படத்தை கொண்டு கோயில் கட்ட போகிறாராம், இது என்ன பைத்தியக்காரனா, இந்த வக்கீலுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பகவான் அதையெல்லாம் கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் நினச்சி ஓலை குடிசையாக கட்டிக்கிட்டு இருக்கும்போதே, ஓலை குடிசையாக கட்டி அது அதுக்கு அடிக்கல் நாட்டது பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தஜி மகாராஜ், காஞ்சன்காடு ஆனந்தாசிரமம். அதுக்கு பிறகு லீ லோசோவிக்கு வந்து பகவான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வந்து அது திறந்து வைத்தார். எல்லாம் ஒரு காரண காரியம். அப்போ இவங்களுடைய பேச்சுகள்லாம் அப்படி இருந்தவுடனே சாமி என்ன பண்ணார், ஒரு நாள் கோயில் மணி தானாக அடித்திருக்கிறது. அடித்த உடனே எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறாங்க, இல்லை மணி தானே அடிக்குது, இது என்ன பெரிய அதிசயமாக இருக்குது, அப்போ சாமியுடைய பவர் அங்கே இருக்க அப்படின்னு ஒரு சிலர்கள் புரிந்து கொண்டார்கள். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வயதானவர் சால்வையெல்லாம் போட்டு கையில் விசிறியை வச்சு சுற்றி வர்றாரு என்பதை அந்த மயங்கிய நேரத்தில் காலையிலே அதிகாலையிலையும் அந்த காட்சியை பார்த்துருக்காங்க. அப்போ இது காணிமடம் ஊருக்குள்ளே எல்லா இடத்துக்கும் பேராயிடுச்சு. அதேபோல் முத்தாரம்மன் கோயிலில், காணிமடம் முத்தாரம்மன் கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய ஒரு அன்பர் போயிருக்கும்போது சரியான நேரத்தில் இந்த ஊருக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்க அம்மனும் சுவாமியும் பேசினதாக ஒரு செய்தி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் இல்லாத இடமே இல்லை. எங்கும் நிறைந்திருப்பான், இருந்தும் இல்லாது இருப்பான், இவன் பெருமையார் சொல்லுவார் கிளியே இவனடி தஞ்சம் என்போம், கிளியே இவனடி தஞ்சம் என்போம். அப்போ அந்த காட்சியை கொடுத்த பிறகு ஊரில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி எனக்கு வந்தது. அப்போ பகவான்கிட்ட சொன்னபோது, தி பக்கர் இஸ் தேர் அட் காணிமடம் சொல்லி பகவான் ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. எல்லாம் அவருடைய லீலை. அதான் காட்சி மிக தருவான் காணிமடத்தில் யோகிராம் சூரத்குமார் தேவாதி தேவனவன், காட்சி மிக தருவான் காணிமடத்தில் அலைபாயும் கடலோரும் அமர்ந்த மந்திராலயம் ஆண்டவன் வாழும் சன்னிதானம் யோகிராம் சூரத்குமார் சன்னிதானம் காட்சி மிக தருவான் காணிமடத்தில் யோகிராம் சூரத்குமார் தேவாதி தேவனவன் காட்சி மிக தருவான் காணிமடத்தில் குமரி முனையருகே கோயில் கொண்ட குமரன் இவன்
குறைகள் தீர்க்கும் யோகிராம் சூரத்குமார் காட்சி மிக தருவான் காணிமடத்தில் காணிமடத்தில் காணிமடத்தில். அதனால் பகவான் பரிபூர்ண அனுக்கிரகம் எல்லாரும் அதுக்கு பிறகு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் ஆரம்பத்தில் நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகும்போது ரெண்டு பஸ்ஸில் ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, யாரெல்லாம் வரீங்களோ வாங்கினவங்களும் வந்துட்டாங்க. அதனால் முக்கால் 99% லேடிஸ். பகவான் பெரிய ஆனந்தப்பட்டார், ஆடி பாடினார். அங்கேருந்து வாழைக்குறை அது இதுன்னு என்னென்ன இங்கே பதார்த்தங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு போனாங்க. எல்லா அதையெல்லாம் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவ்வளவு கருணை புரிந்தார்கள். என்ன இது காணிமடத்தில் நடந்த அற்புதம். அதுபோல் நாளைக்கு வேறு அற்புதங்களை நம்ம பகிர்வோம். அதுபோல் தமிழ்நாடில் மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடங்களிலும் நடந்த அற்புதங்களை தொகுத்து நம்ம வழங்க இருக்கின்றோம். பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு ஜெய் ஓம். வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி.